सुगंधिं पुष्टिवर्धनं
ओम मौन व्याख्य प्रकटित पर ब्रह्म तत्व युवानं वरिष्ठांते सदृढ़ ब्रह्म आचार्येन्द्रं करतलित सिंहमुद्रमानंद रूपं स्वात्मा रामं मुदित वदनं दक्षिणामूर्ति मीडे आसृति प्रलया त्रिभुवने विस्तार सिंधो परम यस्यात्रत्वमपि क्षमो न यदि चेत् आरंगतौ का कथा ब्रह्मश्री शशिदादितिश्च सततम् ज्ञानाय योपास्यते ताम् वाचामपि नालिकाम् प्रददति श्रीशारदामाश्रये श्रीदक्षिणामूर्ति सुदेशितेन्द्रम् द्वैपायनम् सूत्रकृतम् मुनीन्द्रम् श्रीशङ्करम् भाष्यकृतम् यतीन्द्रम् मद्देशितं चापि नमामि विद्यै नमामि शङ्कराचार्यं सर्वलोकैकपूजितं भजे श्रीभारतीतीर्थं शारदापीठसद्गुरुं विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विभुशेखरभारती त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशर्भ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपक्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवामस्मि सत्श्रीगुरो पाहिमां परमदयालो पाहिमां श्रीमत् परमहंस परिव्राजकाचार्यवर्याणां दक्षिणाम्नाय श्री शृंगेरी शारदापीठाधीश्वराणां श्रीमद्जगद्गुरु भारतीतीर्थ महास्वामी पूज्य पादानां तत्करकमल संजातानां श्रीमद्जगद्गुरु विधुशेखर भारती स्वामी पादानां च पद नलिन युगलयोः साष्टांगं प्रणिपत्य सभक्ति श्रद्धं समर्प्यमाणा स्वागत पत्रिका सुनिर्मल ज्ञान सुखैक रूपं प्रज्ञान हेतुं परमार्थदायिनं चिदम्बुधौतं विहरन्तमाद्यमानन्दमूर्तिं गुरुराजमीरे सुशोभने अस्मिन् सन्दर्भे संस्कृतपद्य पुष्पाञ्जलिमं समर्प्य धन्यधन्या बुभूषाम इत्थं भवदीयः चरणरेणुः परिपूर्ण अनुग्रहाकांक्षी शिष्यः स्वामी ओंकारानन्दः तेनी नगरांतर्गत वेदपुरी शिष्य भक्त जनाश श्री वेमलंब संवत्सरस्य चैत्र कृष्ण चतुर्थी स्थिरवासर नम परम ऋषिभ्यो नम परम ऋषिभ्यः नमो गुरुभ्यः नमो जगद्गुरु श्री सनिधानम श्री श्री विदुशेखर भारती महास्वामी नेत्र बुद्धिदान करते हेमलंग वर्षम
சித்திரை மாதம் இரண்டாம் நன்னாளில் என்றும் புதிதாய் விளங்கும் வேதம் உபநிஷதம் திருக்குறள் விளங்கும். ஆம், சத்தியமேவ ஜெயதே சொல்றார் சுவாமிகள். வேதபக்தியினுடைய எழுந்துள்ள நாங்கள் இருவருக்கும் எங்கள் மனம் மொழி நீங்களால் சகசிரகோடி நமஸ்காரங்களை சமர்ப்பித்து வரவேற்று முடிகிறோம். இப்படிக்கு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சேவா சமிதியினர், வேதாந்த சாஸ்திர பிரசார சரணவர்கள், வேதாந்த மாணவர்கள், திருப்பதி தொண்டர்கள், ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி வித்யாவிட பக்த மண்டலி, சிங்கேரி ஸ்ரீ ஜெகத்குரு பக்தர்கள், தேனி நகர மகாஜனங்கள், ஆசிரமத்தில் ஜெகத்குருக்கள் சில வெளியீடுகளை வெளியிடுகிறார்கள். அதில் ஒன்று ஆச்சாரியர்களுக்கு இப்போ 67வது வருஷத்தை பூர்த்தியாச்சு. எங்களுக்கு ஒரு விருத்தி வந்தது, ஆச்சாரியாரோட உபதேசங்கள்லாம் நிறைய புத்தகங்கள்லாம் போட்டிருக்க மடத்தில், அதுலேருந்து சிலதெல்லாம் எடுத்து ஜனங்களுக்கு தர்மோபதேசம் பண்ணுறதுக்கு ஆச்சாரியோட நாமளும் ஒரு கைத்தறி பண்ணணும்னு ஒரு ஆசையோட அருள்மொழிகள் 67 அப்படிங்கிற தலைப்பில் ஜெகத்குருக்களோட படங்களை எல்லாம் போட்டு, சென்ற முறை இங்கே வந்தபோது எடுத்த படங்கள் எல்லாம் போட்டு, ஆச்சாரியர்கள் சொன்ன வாக்கியங்கள் எல்லாம் ஒரு 67 விஷயங்களாக போட்டு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கோம். அதை வந்து பண்ணுறதுக்கு நிறைய ஆசிரமத்தில் எல்லாரும் உபகாரம் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவார். நான் பிறகு கொஞ்சம் பேசின முதல் வெளியிட்ட பிறகு இப்போ ஆச்சாரியர்கள் இதை வெளியிட போகிறார்கள். அப்புறம் நான் சமீபத்தில் தத்துவபோதம் கேம்ப் ஒன்று நடத்தினேன். அதில் பேசுனது நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னான். அது புஸ்தகமாக போடணும்னு சொல்லி அதை ஒரு புத்தகமாக போட்டிருக்கோம். அதையும் ஆச்சாரியர் வெளியிட போகிறேன். பாகவதத்தை இப்போ ஆசிரம தர்மம் அப்படின்னு சொல்லி உத்தர கீதையிலிருந்து சில பாகங்களை இப்போ பேசினேன் சமீபத்தில், அதையும் டிவிடியாக எடுத்திருக்கு. அதையும் ஆச்சாரியர் இப்போ வெளியிட்டு அனுகிரகம் பண்ணுறோம். செல்லவும் பெருசா கிடையாது, ஆனா நீங்க பரிபூர்ணமா இந்த இடத்துக்கு வந்து
என்னோட ஒரு அபிலாஷையை பூர்த்தி பண்ணி அதுவும் ஒரு நாள் கேட்டது ரெண்டு நாள் தரேன்னு சொல்லி இதிலிருந்து நாங்கள் நீங்கள் எல்லாம் இருந்துட்டா நாங்கள் எப்போ உங்கள் சந்தியில் பாடம் கேட்டுட்டு அப்படிப்பட்ட மனசு எங்களுக்கு பகவான் கொடுத்துருக்காரு. ஏதோ ஜென்மாந்திரத்தில் பண்ண புண்ணியம் மாத்திருமான் பித்திருமான் ஆச்சாரியவான்னு சொன்ன மாதிரி அப்படி கிடைச்சிருக்கு. அதனால் ஆச்சாரியர்களுடைய சந்ததியில் உங்கள் அத்தனை பேருக்காகவும் நான் ஆச்சாரியருடைய திருவடிகளை நன்றாக பற்றி கொண்டு நான் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறேன். வந்திருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நான் ஆச்சாரியர்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆச்சாரியர்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த ரெண்டு நாள் தங்கியிருந்து இங்கே அனுகிரகம் பண்ண போகிறார். நம்மெல்லாம் உண்மையான ஆழமான சுத்தமான ஸ்ரத்தா பக்தியோட அவர்களுக்கு உபச்சாரம் பண்ணணும். நேரத்தினாலையும் அவரால் பேச முடியாது பார்க்க முடியாதுனாலும் அவரை தரிசனம் பண்ணாலே போதும். சாதுனாம் தரிசனம் புண்ணியம் தீர்த்த பூதாகி சாதவா காலேன பலத்தை தீர்த்தம் சத்திய சாது சமான் அப்படின்னு சாஸ்திரம் சொன்ன மாதிரி அவர்களை பார்த்தாலே போதும் எல்லா சமஸ்த பாவங்களும் போயிடும். நமக்கு ரொம்ப பாக்கியம் வார்த்தைகள்லாம் கிடையாது. இங்கே எல்லாரும் மனசுல நிறைய நினைச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. பரம பவித்திரமான சுங்கேரி கஷேத்திரத்துல இருந்து இந்த காலத்துல எவ்வளவோ அசௌகரியங்கள் இருந்தாலும் ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரே லட்சியத்தினால அந்த மடத்தினுடைய நியமங்களை கொஞ்சம் கூட விடாம அழகாக கடைபிடிக்கக்கூடிய ஜெகத்குரு மகாசன்னிதானவர்கள் அவருடைய சிஷ்ய சுவாமிகள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு இப்படி வந்திருக்கிறது நம்ம செஞ்ச புண்ணியம். அது நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் புரியணும். நாங்களும் அதை புரிய வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் எடுப்போம். எல்லாத்தையும் நாங்களும் ஆச்சாரம் அனுகிறதுனால நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி அவளுக்கு உத்தமமான விருத்தி ஏற்பட்டு ஸ்ரத்தா பக்தியோட அவள்லாம் கர்மவான்களா க்ஷேமமா இருக்கிறதுக்கு ஆச்சாரியர் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். சத்குருநாத மகாராஜ் கீ ஜெகத்குருக்களுடைய சரணாரவிந்தங்களையெல்லாம் மனசினாலையும் வாக்குனாலையும் காயத்தினாலையும் அனந்த கோடி தடவை நமஸ்காரம் பண்ணி ஆச்சாரியருடைய அனுகிரக பாஷணத்தை பண்ணணும்னு சொல்லி ஆச்சாரியர்கிட்ட நான் நிறைய பிரார்த்தனை பண்றேன். யஸ் ஏச்சையைவ புவனானி சமுத்பவந்தி திஷ்டந்தி யாந்தி ச புனர்விலயங்குகாந்தி தஸ்மை சமஸ்த பதபோக நிபந்தனாய நித்ய பிரபுத்தமுதிதாய நம சிவாய. மகாபாரதத்திலே யக்ஷ பிரஸ்னங்கிற ஒரு பிரகரணம் இருக்கு. அந்த யக்ஷ பிரஸ்னத்திலே அந்த யக்ஷன் தர்மராஜங்கிட்ட சில கேள்விகள் கேட்பான். அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் தர்மராஜன் ரொம்ப பொறுமையா ஜவாபு சொன்னான். அந்த கேள்விகள்ல ஒரு கேள்வை யக்ஷன் கேட்டான், இந்த உலகத்தில ஆச்சரியமானது எது? நீ பார்க்கறியே இந்த உலகம் பார்க்கறியே நீ உனக்கு ரொம்ப ஆச்சரியமாப்பட்டது எது அப்படின்னு சொல்ல. அப்போ யுதிஷ்டிரன் பதில் சொன்னான், அஹன்யஹனி பூதானி பிரவிசந்தி யமாலயம் சேஷாஸ்தாவர விச்சந்தி கிமாச்சரியமிதப்பரம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது போன்றது என்ன என்றால், தினந்தோறும் பிராணிகள் யமலோகத்துக்கு போயிண்டே இருக்கு. எவ்வளவு பெரிய மனுஷனானாலும் எவ்வளவு படித்தவனானாலும் எவ்வளவு பணக்காரனானாலும் யமரோகத்துக்கு போயிட்டே இருக்கு. எல்லாரும் அதை தினம் பார்த்துக்கிண்டே இருக்க. ஆனால் இவன் என்ன நினைக்கிறேன், நான் ஒருத்தன் மட்டும் போகாம இருந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் போற எல்லாரும் போட்டோம், நான் ஒருத்தன் மட்டும் போகாம இருந்தார் நான் இப்படியே இருந்துட்டார் ரொம்ப நல்லது அல்லவா அப்படின்னு நினைச்சுக்கிறேன். இதை விட ஆச்சரியம் எனக்கு வேறு ஒன்றும் தோணலை.
அஹன்யஹனி பூதானி பிரவிசந்தி யமாலயம் சேஷாஹ ஸ்தாவரமிச்சந்தி இமாச்சரியம் இதற்பரம். அப்போ யாரும் சாஸ்வதமாக இருக்க முடியாது என்று அதனுடைய தாத்பரியம். அத்தனை பேர் போயிட்டு இருக்கோம், நான் மட்டும் இருக்கணும்னா சாத்தியமா? அது சாத்தியமே இல்லை. அதனால எல்லாரும் ஒரு நாள் போய்தான் ஆகணும். அதுதான் பகவான் சொன்னார், ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யுஹோ த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே நத்வம் சூசிதும் அர்ஹசி. இந்த பாருப்பா, பிறந்தவன் எல்லாம் ஒன்னா போக வேண்டியதுதான். யாரும் சாஸ்வதமா இருக்க முடியும். எங்க பரம பிரிய சிஷ்யர் ஓங்காரானந்த சுவாமிகள் வேதாந்த சாஸ்திரத்தை நன்னா மனனம் பண்ணி சிஷ்யர்களுக்கும் வேதாந்த தத்துவத்தை அழகாக உபதேசம் பண்ணி எல்லாரையும் சன்மார்க்கத்திலே கொண்டு போயிட்டு இருக்கார். எனக்கு அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷகரமான விஷயம். அதுக்கு தான் நான் திருப்பி இங்கே வந்தேன். ரெண்டு நாள் இருந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கேன். சுவாமிகள் இதே மாதிரி இந்த ஆசிரமத்தை அபிவிருத்தி செய்து இந்த மேதாதிக்ஷிணாமூர்த்தியுடைய சேவை, விசேஷமாக பிரஜ்ஞா தட்சிணாமூர்த்தி, மேதா பிரஜ்ஞா ரெண்டும் ஒன்று தான். அந்த தட்சிணாமூர்த்தியுடைய சேவை விசேஷமாக செய்து அந்த தட்சிணாமூர்த்தி கிருபைக்கு சதா பாத்திரமாகட்டோம்னு சொல்லி சுவாமிகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ண நினைச்சிருக்கேன். அவர் வந்து இந்த ஆசீர்வாதத்தை இந்த காரியக்கிரமம் ரொம்ப அழகாக நடந்தோம். இதிலே நேற்று சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த ஆசிரமத்தின் பக்தர்கள் எல்லோரும் கூட ரா புகழா உழைச்சி இந்த காரியக்கிரமம் இவ்வளவு நன்னா ஆகிறதுக்கு காரணமா இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நான் பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணி அந்த பிரஜா தட்சிணாமூர்த்தி எல்லாருக்கும் பரமானுகிரகம் பண்ணட்டும்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை இங்கே முடிக்கிறேன். ஹர நம பார்வதீபதே ஹர ஹர மகாதேவ. சத்குருநாத மகாராஜ் கி, ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய மகாராஜ் கி. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத்யாப்த தேஹாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. இந்த உலகத்தில இருக்கிற பிரதி ஒரு மனிதனும் எனக்கு என்னோட வாழ்க்கையில் ஸ்ரேயஸ் வேண்டும் என்று விரும்புகிறான். இந்த ஒரு இப்பேற்பட்ட ஒரு இச்சை என்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது தான். எனக்கு ஸ்ரேயஸ் வேண்டாம் என்று யாரும் சொல்ல மாட்டார். எல்லோரும் எனக்கு ஸ்ரேயஸ் வேண்டும் என்று தான் சொல்லுவார். ஆனால் அப்பேற்பட்ட ஸ்ரேயஸ் வாஸ்தவமாக எதனால் கிடைக்கும் என்று நாம் எல்லோரும் அவசியமாக விசாரம் பண்ண வேண்டும். இது இங்கே விசாரம் பண்ண வேண்டிய விஷயம். நமக்கு எதனால் ஸ்ரேயஸ் கிடைக்கிறது அப்படி என்று ஒரு லௌகிக புத்தியோடு நினச்சிட்டு இருக்கோமோ, அந்த பதார்த்தத்திலிருந்து நமக்கு வாஸ்தவமாக அந்த ஸ்ரேயஸ் என்கிறது வாஸ்தவமானதா இல்லையா என்று நாம் எல்லோரும் அவசியமாக விசாரம் பண்ண வேண்டும். அந்த பகவத் பாதாளின் பரம்பரையில் வந்தவர் எங்கள் குருநாதர். அவர் இந்த சமயத்தில் இந்த விஜய யாத்திரை பண்ணும்போது இந்த தேனிக்கு வந்திருக்கார். இங்கே ரெண்டு நாள் இங்கே இருந்து உங்களுக்கு எல்லோருக்கும் சுவாமிகளுக்கும் பரமானுகிரகம் பண்ணுவதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வந்திருக்கார்.
எங்கள் குருநாதர் கூட நானும் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வந்திருக்கேன். ஏனென்றால் எங்கள் குருநாதர் எங்கே எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கும் அவருடைய நிழல் மாதிரி அவர் கூட போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதனால்தான் எங்கள் குருநாதர் இங்கே வந்திருக்கிற போது நானும் இங்கே வந்திருக்கேன். இந்த ஆசிரமத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. இங்கே ஓங்காரந்தா சுவாமி அவருக்கும் எங்கள் குருநாதரின் விஷயத்தில் அபாரமான ஒரு ஸ்ரத்தா பக்தி. அதை நான் அப்போ அன்னைக்குலேருந்தே பார்த்துட்டே இருக்கேன். இப்போதும் அவருக்கு எப்படி எங்கள் குருநாதரின் விஷயத்தில் அபாரமான பக்தியை இருக்கோ, அப்பேற்பட்ட ஒரு பக்தியே எங்கள் விஷயத்திலையும் அவருக்கு இருக்குது. இது ரொம்ப விசேஷமான விஷயம். அவருக்கு அந்த ஒரு பேத திருஷ்டிங்கிறதே இல்லை. அப்பேற்பட்ட நல்ல மனசுள்ளவர் சுவாமிகள். அவரும் ரொம்ப விசேஷமான காரியங்களை பண்ணுறார். எல்லோருக்கும் இந்த வேதாந்தத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். இது ரொம்ப சந்தோஷகரமான விஷயம். இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லி உங்களுக்கு எல்லோருக்கும் தட்சிணாமூர்த்தியின் அனுகிரகத்தால், பகவத்பாதாளின் அனுகிரகத்தினால், குருநாதனின் அனுகிரகத்தினால் அந்த வேதாந்த விசாரம் பண்ணக்கூடிய ஒரு பண்ணுவதற்கு அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த வேதாந்த விசாரம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வரட்டும், அதிலிருந்து அந்த ஞானம் வரட்டும் என்று அவர்களை பிரார்த்தனம் பண்ணி இந்த ஒரு உபன்யாசத்தை இங்கே முடிக்கிறேன். ஆ
பரசுராமனுக்கு அசாத்தியம் ஒன்றும் இல்லையே, பரசுராமனுக்கு அசாத்தியம் ஒன்றும் जगद्गुरु श्री भारती तीर्थ शंकराचार्य महाराज की जय। जगद्गुरु श्री विधुशेखर भारती शंकराचार्य महाराज की जय। वास्तु पुरुष देवी की जय। शारदा परमेश्वरी देवी की जय।
கேக் மார்தோ டுக்கடா ஒரே அடி ரெண்டு ஒரே அடி ரெண்டு துண்டு பதம் ஒரே அப்போ அப்போ இது கரெக்ட் சரியா நடக்கும்னா அப்படி அப்படி ஓடி எடுத்துறேன்னா ஒரு இடங்கள் இல்லாம நடக்கும் அது சுத்தனம் அது சுத்தனம் பார்க்கலாம் சச்சிதானந்த குரு சச்சிதானந்த சச்சிதானந்த குரு சச்சிதானந்த ஆ
சமர்ப்பணம் செய்து எங்களை Bye.
परिरोहे ते रुद्रस्य विन्द्यात् उपेदम पपत्थलम् आसुकोषो वृक्षतां वर्षमस्य वेतसे उपेन्द्रतव वीर्येण गावो ममाद्रतः सन्तु गावो मे सन्तु पृष्ठतः गावो मे हृदये सन्तु गवामध्ये वसाम्यहम् ఏకాదశం మంగళం వృక్షారోపణ ముహూర్త సుముహూర్తం స్థిత్యను గృహంతు ரொம்ப புண்ணியம் பண்ணின நாள்
ரொம்ப புண்ணியம் பண்ணிருந்தாதான் மகான்களை எல்லாம் பார்க்க முடியும். இங்க எழுந்தருளை இருக்கக்கூடிய சுவாமி மகா சுவாமிகள்னு நாங்க சொல்றோம். அவர் சாரதா பீடத்தினுடைய 37வது சுவாமிகளாக இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தன்னோட குருவோட விஜய யாத்திரை பண்ணிட்டு இருக்கார் தமிழ்நாட்டுல. தன் வாழ்க்கையில அவசியமாக வித்யாபியாசம் பண்ணணும். जय 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 जय